ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா கிச்சன் ரெசிபிஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் இட்லி தோசைக்கு பதிலாக ஒரு இன்ஸ்டண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவும், அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு ரவை, வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா மாவோட கலந்துக்கலாம். கலந்துட்டு ஒரு கப் அளவுக்கு தயிர், கொஞ்சம் புளிப்பான தயிராகவே சேர்த்துக்கங்க, நல்லா சுவையாக இருக்கும். ஒரு கப் ராகி மாவு எடுத்தோம், அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தயிரும், தயிர் எடுத்த கப்பால் 1.5 கப் அளவுக்கு தண்ணீரும் ஊற்றிக்கலாம். இதுக்கு மேலே எக்ஸ்ட்ராலாம் தண்ணீர் சேர்க்க தேவையில்லைங்க. ஒரு கப் தயிர், 1.5 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்துட்டு இதை அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். இதில் நம்ம ரவை சேர்த்துருக்கோம், ஊறிச்சுன்னா நல்லா சாஃப்டாகும், சாப்பிடவும் நல்லா சுவையாக இருக்கும். அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு பிறகு திறந்து பார்த்துக்கலாங்க. இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் திறக்கிறேன். தயிர் எல்லாத்தையும் உறிஞ்சி நல்லா சாஃப்டாக உரி வந்திருக்கு ரவை. இப்போ இதை அப்படியே மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது எல்லாத்தையுமே மிக்சர் ஜாரில் ஒட்ட வைச்சு விட்டு சேர்த்துக்கங்க. தண்ணியெல்லாம் சேர்த்துற வேண்டாம். மிக்சர் ஜாரில் எல்லாத்தையும் மாற்றிட்டு இதை நல்லா ஒரு 30 செகண்ட் ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். மிக்சிங் பவுலில் தண்ணியெலாம் விட்டு அலசி ஊற்றாமல் இது மாதிரி ஒட்ட வைச்சு விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக அரைப்பட்டிருக்கு. திரும்பவும் மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதோட வெஜிடபிள்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு 3 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு இதோட சின்னதாக ஒரு கேரட்டை துருவி சேர்த்துக்கலாம். கூடவே 1.5 கப் அளவுக்கு ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கலாம். இருந்ததுன்னா சேர்த்துங்க, இல்லாட்டி பரவாயில்ல. உங்கள் கிட்ட என்ன வெஜிடபிளாக இருந்தாலும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க, சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும். இப்போ ஸ்வீட் கார்ன் சேர்த்துட்டு இது கூட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை மல்லி இலைகள் அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு இதோட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண இஞ்சி துண்டு சேர்த்துக்கங்க, நல்லா சுவையாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துக்கலாம். மாவில் நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி நல்லா கலந்துக்கங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்ட பிறகு இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துக்கலாம். மாவு இந்த பாத்துக்கு தான் இருக்கணும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சமையல் சோடா சேர்த்துங்க. நம்ம உடனேவே செய்கிறதுனால நான் இந்த சமையல் சோடா சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்துட்டு இப்போ இதை ஊற்றி எடுத்துக்கலாம். இன்ஸ்டண்ட்டான டிஃபனுக்கு வேண்டிய மாவு ரெடி ஆகிடுது. மாவு இந்த பாத்துக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை ஊற்றி எடுக்கிறதுக்கு பணியாரக்கல்ல சூடு பண்ணியிருக்கேன். அதில் கொஞ்சமாக எல்லா குழிகளிலும் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் எல்லா குழிகளிலுமே மாவை ஊற்றி ஃபில் பண்ணிக்கலாம். வழியை ஊற்றிடாமல் 1/4 அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கங்க. இது வெந்ததும் கொஞ்சம் உப்பி வரும். இப்போ எல்லா குழிலையுமே மாவை ஊற்றி ஃபில் பண்ணிவிட்டு இதை அப்படியே மூடி ஒரு 30 செகண்ட் வேகட்டும். வெந்த பிறகு ஈவனாக எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், ஓரங்கள்லாம் நல்லா கிறிஸ்பியாக, உள்ள சாஃப்டாக, நல்ல சுவையான பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக எடுத்து இப்போ இன்னொரு சைடும் வெந்து நல்லா ஓரங்கள்லாம் செவந்து வந்ததும் எடுத்துடலாம். அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உள்ளே வெந்து நல்ல பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே சுட சுட பிளேட்டுக்கு மாற்றி பரிமாறலாம். இது அப்படியே சாப்பிட்லாங்க, ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் மாற்றிட்டு திரும்பவும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு மாவு ஊற்றி ஃபில் பண்ணிக்கலாம். இது மாதிரியே மீதமுள்ள மாவை ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கங்க. வீட்டில் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத சமயங்களில் சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய இந்த இன்ஸ்டண்ட்டான நல்ல ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை நீங்கள் நைட்டு டின்னருக்கு ஈஸியாக செஞ்சு அசத்துங்க. இதை காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கூட செஞ்சு தரலாம், லன்ச் பாக்ஸ்லேயும் கொடுத்து விடலாம். பாருங்கள், நல்ல சூப்பரான சுவையில் பஞ்சு மாதிரி சாஃப்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக எடுத்து கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு பாருங்கள். எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க. 1-2லாம் பத்தாதுங்க, 10 கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இதோடு நீங்கள் விருப்பப்பட்ட தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி கூட தொட்டு சாப்பிடலாம், இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.